நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகு நீச்சனோடு சேர்ந்தா நல்ல பலன் தரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நீச்ச கிரகத்தோடு சேர்ந்த ராகு நல்ல பலன்களை தரும் அப்படின்ற சில நிலை அடிப்படைகளை சில நேரத்தில் சொல்லியிருக்கிறீங்க. சரி, அப்படியானால் அந்த மாதிரியான ஒரு நிலைமைகளில் அந்த நீச்ச கிரகம் பரிவர்த்தனையாகி இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தரும்? நீச்சனோடு இணைந்த ராகு தன்னுடைய தசையில நல்ல பலன் தருவார். ஏன்? எல்லா இடங்கள்லையும் ஜோதிடத்தில் இந்த ஏன் என்கின்ற ஒரு கேள்வியை நீங்கள் வந்து எழுப்பிடுறது தான் ரொம்ப நல்லது. நீச்சனோடு இணைந்த கிரகம் அப்படின்றா நல்லது தெரியும் சொல்றாரு. அப்ப ஏன் அப்படின்றத ஒன்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்ல உங்க அனுபவத்தால தெரிஞ்சுக்கணும், இல்ல நீங்களே யோசிச்சு தெரிஞ்சுக்கணும். எதையாவது ஒண்ணுல ஜோதிடம் எதா இருந்தா என்னம்மா, வாழ்க்கையே யோசிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தானே. படிக்கும்போது யோசிக்கலையா? வாத்தியார் வந்து சொல்லித்தந்தாரு, 15, 16, 20 வயது வரைக்கும் படித்தோம். நம்மளா சில விஷயங்களை யோசிச்சு தானே வந்து அந்த ஸ்கூலில் பரிசு எழுதும்போது யோசிச்சு யோசிச்சு தானே அந்த கண்டென்ட் மாதிரி தானே எழுதுறோம். அது மாதிரி தானே ஜோதிடமும் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகின்ற ஒரு கலை இல்லையே. ஆக நீச்சனோடு ராகு இணைந்தால் ஏன் நல்ல பலன்களை தருவார்? அது சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன். சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள் கட்டுரைகள் இதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆக்குபை பண்ணக்கூடிய ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகம் அங்கே வரும்போது தன்னுடைய வீட்டிற்குள் இருள் நுழைவதை அந்த கிரகம் தடுக்கும் எதிர்க்கும், தடுக்கும் எதிர்க்கும். நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. ஒரு நீச்சனோடு ஏன் ராகு வந்து நல்ல பலன், நீச்சனோடு சேரும்போது ராகு நல்ல பலன்களை செய்கிறான்றதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு சொந்த விட்டு ஆர்டிகிளாக எழுதியிருக்கிறேன், படிச்சிருப்பீங்க, அல்லது ஆர்டிகிளாக எழுதியதை படிக்காதவங்களுக்காக இந்த விளக்கங்கள். நீச்சனாகி போன ராகு, நீச்சனுடன் இணைந்த ராகு, நீச்சனுடன் இணைந்த ராகு எதிர்க்க ஆள் இல்லாத காரணத்தினாலும் அவர் அங்கே சரண்டர் ஆகிட்டதுனாலையும், சரண்டர் ஆகிட்டதுனாலையும் தன்னுடைய இயல்புகளை அந்த வீட்டின் தன்மையோடும், ராகுவுடைய குணம் என்ன, தான் இருக்கும் வீட்டின் அதிபதி, தன்னோடு இணைந்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் கிரகங்களின் பலன்களை கவர்ந்து செய்வார். வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள், எங்கேயாவது இந்த வரிசையை மாத்திரனா? இத்தனை வருஷமாக சொல்கிறேன், இத்தனை வருஷமாக சொல்லி கொடுக்குறேன், இத்தனை வீடியோக்கள் போடுகிறேன், ஒரு வீடியோவில் கூட இந்த வரிசையை நான் மாற்றி சொல்லியிருக்கிறேன்னா பாருங்கள். நீச்ச கிரகம் சரண்டர் ஆகி போச்சு, ராகு திசையை எத்தோடு முடிச்சுக்கங்க. இந்த நீச்ச கிரகத்துடைய தசையில் தான் இந்த ஸ்ட்ரென்த்தையும் நீச்ச கிரகத்துடைய அமைப்பையும் பார்க்கணும். ஏன்னா எல்லா கிரகத்தினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கறது வேற, அந்த கிரகம் எப்போது அந்த பலனை தரும் அப்படிங்கிறது வேற. அதாவது இப்போது உங்களுடைய கேள்வி திரையில் தெரிகின்ற அந்த அந்த திரையில் தெரிகின்ற அந்த ஜாதகம் தனுசு லக்கணம், 2 கேது, 8 செவ்வாய் ராகு, 5 சந்திரன், 11 சுக்கிரன், 5-8 குடையவர்கள் பரிவர்த்தனை. இந்த கேள்வி செவ்வாய் திசையில் மட்டும்தான் உபயோகமாகும். அதாவது நீச்சனோடு அந்த கிரகம் இணைந்திருந்தால் கூட, செவ்வாய் இணைந்திருந்தால் கூட தன்னுடைய பரிவர்த்தனை அமைப்பின் காரணமாக சந்திர செவ்வாய் திசையில் தான் அந்த பலன்கள், ராகுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை.